அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைக்கி நம்ம வந்து இயல் ஒன்றில் பார்த்தோன்னா தொடர் இலக்கணம். உங்களுடைய ஸ்க்ரீன் நல்லா பாருங்கள். ஒரு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எட்வர்ட் வந்தான். இந்த சொற்றொடரில் பெயர் சொல் எட்வர்ட் என்பதாகும். இந்த சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லியே இழுவாய் என்கிறோம். அதாவது இந்த தொடர் இலக்கணம் பொறுத்த வரைக்குமே நம்ம மூன்று இதை எழுதிக்கணும். எழுதிச்சிங்க, இழுவாய், பயனிலை, செய்யப்படும் பொருள். எழுதிக்கிட்டீங்களா அப்படி நோட்டில்? இழுவாய், பயனிலை, செய்யப்படும் பொருள், இந்த மூன்றையுமே எழுதி வச்சிங்க. எட்வர்ட் பெயரை குறிப்பது எல்லாமே என்னது? இழுவாய். அதான் சொல்லியிருக்காங்க இந்த சொற்றொடரில் பெயர் சொல் எட்வர்ட் என்பதாகும். இந்த சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லையே இழுவாய் என்கிறோம். எட்வர்ட் வந்தான் பெயரை குறிப்பது எல்லாம் என்னது? இழுவாய். அதுக்கடுத்து பாருங்கள், உங்களுடைய ஸ்க்ரீனில் பாருங்கள். கனகாபரம் பூத்தது, இது எடுத்துக்காட்டு. இந்த சொற்றொடரில் வினைச்சொல் என்னென்னா பூத்தது அப்படிங்கிறாங்க. இந்த வினைச்சொல்லே என்னங்கிறாங்க? பயனிலையாகும். பெயரை குறிப்பது எல்லாமே நம்ம என்னென்னு பார்த்தோம்? இழுவாய். இப்போ வினைனா செயல், இந்த செயலை குறிக்க சொல்லு என்னன்னு சொல்கிறோம் பார்க்குறோம். பயனிலை என்னது? பயனிலையாகும். இப்போ கனகாபரம் பூத்தது, இதில் பூத்தது என்னது? இழுவாயா பயனிலையா? அருமருமருமை பயனிலை தான். எழுதிக்கோங்க, உங்களுடைய ரஃப் நோட்டில் எழுதிக்கோங்க. இப்போது ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனிலை என்கிறோம். ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை நம்ம என்னங்கிறோம்? பயனிலை என்கிறோம். அதுக்கடுத்து இன்னொரு எடுக்கிறது கொடுத்துருக்க பாருங்க. மீனா கனகாபரத்தை சூடினாள். இத்தொடரில் சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்த மீனா என்னும் பெயர் சொல்லே இழுவாயாகும். எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? மீனா கனகாபரத்தை சூடினாள். இதுலேருந்து எழுவாய் எதுங்கிறாங்க? மீனா. என்ன பெயரை குறிக்குது இல்லை? அது எடுத்து பாருங்கள். அவ்வெழுவாயின் பயனிலை சூடினாள் என்பதாகும். எனில் மற்றொரு பெயர் சொல்லான கனகாபரம் என்பது யாது? அது வந்து என்னங்கிறாங்க? செய்யப்பொருள் பொருள் என்று அழைக்கப்படுகிறது. இழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செய்யப்படும் பொருளாகும். அதில் பாருங்கள், கனகாபரம்ங்கிறது என்னது? செய்யப்படும் பொருள். மீனாங்கிறது இழுவாய். அதுக்கப்புறம் சூடிலங்கிறது என்ன வரும்? பயனிலையா? அருமை அருமை அருமை. அந்த அட்டவணை பாருங்கள். ஒரு தொடரில் எழுவாய் செய்யப்படும் பொருளாகவும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும் பயனிலை அந்த தொடரின் பயனிலைத்து இருக்கும் இடமாகும். ஒரு தொடரில் செயற்படு பொருள் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. செயற்படு பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த பக்கம் பாருங்கள், ஒரே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். படித்தாய், இத்தொடரில் படித்தாய் என்பது பயனிலை. யார் படித்தாங்கன்னு சொல்லணும் மட்டும், படித்தாய்னா யாராவது ஒருத்தர் படிச்சிருப்பாங்க. நீ படித்தாய், நீ என்னும் எழுவாய். நீங்கிறது கண்டிப்பாக அங்கே ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யார் வேணால் படிச்சுட்டுருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு, கண்ணன் படித்தான், அல்லது கண்ணகி படித்தாய், இப்படி சொல்லலாம். கண்ணன் படித்தாய், கண்ணகி படித்தாய். இதில் நீங்கிறது ஒரு ஆணையோ பெண்ணையோ கிரகிக்கலாம். இப்போ நீனா கண்டிப்பாக ஒரு ஆணையோ பெண்ணை குறிக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெயர் இருக்கும். அப்படி பெயர் வந்தால் அது என்னது? எழுவாய். நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாக தெரியவில்லை. படித்தாய் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீ அது யாரும் ஆனா பெண்ணா யாருமே சொல்ல கிடையாது. அதனால் இது என்ன எழுவாய்ங்கிறேன்னா, இதை தோன்றா எழுவாய் என்று கூறுகிறோம். அதுக்கடுத்து பாருங்கள், நான் வந்தேன், அது நான் வந்தேன். இத்தொடரில் வினைமுற்று பயனிலையாக வந்தது. வினைமுற்று எதுங்கிறாங்க? நான்ங்கிறது கண்டிப்பாக அது எழுவாய் தான் இருக்கும். வந்தேன்ங்கிறது ஒரு வினை. ஒருத்தர் வந்துட்டான், நான் வந்துட்டேன். நீங்கள் கூட வச்சுக்கி, நீங்கள் எப்படி நான் வந்தேன் அப்படிங்கிறீங்க.
நான்ங்கிறது உங்களை குறிக்கிறது. உங்களை குறிக்கும்போது அது பெயர், பெயருங்கும்போது அது எழுவாய். வந்தேன் அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கும்போது செயல், செயல் நடந்ததில் செயல் நடந்து முடிஞ்சிச்சு. செயல் நடந்து முடிஞ்சதுனால நம்ம என்ன சொல்கிறோம், வினை முற்று. வினைனா செயல். இத்தொடரில் வினை முற்று பயனிலையமாக வந்தது. இது என்ன சொல்கிறாங்க, வினை பயனிலை எனப்படும். என்ன பண்ணிங்கிறாங்க, வினை பயனிலை என்கிறோம். அதுக்கடுத்து பாருங்கள்,